இறப்பு ருதுவாகிறதெல்லாம் இயற்கை நிகழ்வு, இது இறைவனின் கட்டளைப்படி நடப்பவை. அதனால் அது ஒன்றும் பெரிய தீட்டு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கான காரணம், அதை விட ஏற்படக்கூடாத ஒரு தீட்டு உண்டு, அதை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். இப்போ இறைவனை வழிபடணும் அப்படின்னு சொன்னோம்னா எந்த இடத்துலையும் சுத்தம் அப்படிங்கிறது முக்கியம். இந்த தீட்டு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு கரைப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த உடலிலோ அல்லது மனதிலோ, இப்போ நம்ம சொல்ல வர்றதே இதுதான், இந்த மனதில் ஏற்படக்கூடிய கறை அப்படிங்கிறது உண்மையாகவே அது ஒரு பெரிய தீட்டாக அமைந்துவிடும். அந்த தீட்டுடன் தான் நம் இறைவனை வழிபடக்கூடாது. மனதில் எப்படி கறை ஏற்படும்? உடலில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விதங்களில் கறை ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. மனதிலே கறை ஏற்படுகிறது அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கும், நம்முடைய எண்ணங்கள் சரியில்லாமல் இருப்பது தான் மனதிலே கறை ஏற்படுவதற்கு காரணம். ஒருவன் மனதிலே எண்ணங்கள் சரியில்லை என்றால் அது ஒரு தீட்டாக மாறும் கண்டிப்பாக. ஏன்னா இறைவனுக்கு ஆகாத விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எண்ணம் சரியில்லாத தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது, பிறர் மீது பொறாமை கொள்ளுதல், பிறர் மீது வஞ்சகமாக இருத்தல், பிறரை கவர வேண்டும் என்ற எண்ணம், இந்த மாதிரி தப்பான விஷயங்களாக நமக்கு என்னென்ன போதிக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் ஒருமித்து ஒருவன் இருக்கின்றான் அப்படிங்கும் போதோ அல்லதுனா அது உண்மையாகவே பெரிய தீட்டு. அதுக்கு காலநாள் முழுவதும் இறைவனை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு இடத்துல தெளிவான மனநிலை இருக்கிறதோ, ரொம்ப சுத்தமான மனசு இருக்கிறதோ, அங்கே இறைவன் குடி கொண்டு இருப்பார், கோவில் கொண்டு இருப்பார். சொல்லப்போனால் இவங்க வழிபட்டாலும் வழிபடவிட்டாலும் அந்த மனதிலே குடிகொண்டிருக்கின்ற இறைவன் அவர்களுக்கு வேண்டுவனவற்றை செய்து கொண்டே இருப்பார்.